நீங்க மேக்ஸிமம் இதுவரைக்கும் கேள்விப்படாத சில அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். அமெரிக்கா மாதிரியான இடங்கள்ல சம்மர் டைம்ல கொசு தொல்லைங்கிறது வழக்கத்தை விடவும் கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கும். ஆனா இதுவே புளோரிடாவில் இருக்கிற டிஸ்னிலாண்டுக்கு போனீங்கன்னா எப்பவுமே அங்க ஒரு கொசுவை கூட பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பகுதியை சுத்தி எந்த ஒரு பூச்சிகளுமே அண்டாத மாதிரி சில விஷயங்களை முன்னெச்சரிக்கையா பண்ணி வச்சிருப்பாங்களாம். இந்த இடத்தை சுத்தி எங்கேயுமே தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கிறதுனால கொசுக்கள் இங்க உற்பத்தி ஆகிறதே இல்லை. அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட எல்லைகள் வரைக்கும் பூச்சிகள் வந்தா அதை பிடிக்கிற மாதிரி பக்ஸ் ட்ராப்பையும் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி இன்னொரு செக்யூரிட்டி லேயரா இங்க நிறைய எண்ணிக்கையில கூட்டம் கூட்டமா கோழிகளையும் வளர்க்கறாங்க. கோழிகள் கிட்ட இருந்து வெளிப்படுறது வியட்நாம்ல நடந்த வார பத்தி எடுக்கப்பட்ட எந்த ஒரு அமெரிக்கன் ஹாலிவுட் சினிமாவை பாத்தீங்கன்னாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கலாம். அதுல அமெரிக்கன் ட்ரூப்னு சொல்லி காமிக்கப்படுற ஒவ்வொரு சோல்ஜரோட ஹெல்மெட்டோட ஓரத்திலையும் புல்லட்டோட சேர்த்து சிகரெட் பாக்கெட்டையும் சீட்டு கட்டையும் சேர்த்து சொருகி வச்சிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அது ஏன்னு கேட்டா ரியல் ஃபைட் நடக்கிறப்போ ஃபாரஸ்ட் ஏரியாவில தாங்க நிறைய சண்டைகள் நடந்ததுங்கிறதுனால ஆப்போசிட்ல இருந்து வர்றது நம்ம ஆளா இல்ல எதிரியாங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணத்தான் இப்படி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணவே செஞ்சாங்களாம். ஹிஸ்டரியை கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிற பேர்ல மனித தன்மையே இல்லாத எத்தனையோ விஷயங்களை உதாரணமா காட்ட முடியும். அதுல ஒண்ணுதான் ஜப்பானை தாக்குறதுக்காக அமெரிக்கன் மிலிட்டரி செஞ்ச இந்த வேலை. இரண்டாம் உலக போர் நடந்தப்போ ஜப்பானோட ஒசாகா சிட்டியை தாக்க அமெரிக்கன் ட்ரூப்ல இருந்தவங்க வவ்வாலோட காலில் வெடிகுண்டை கட்டி விட்டு அந்த சிட்டி மேல பறக்க விட்டு அந்த வவ்வால் கீழ் நோக்கி பறக்க ஆரம்பிச்சதும் வெடிகுண்டை வெடிக்க வச்சு ஒரு சில்லற வேலையை செஞ்சிருக்காங்க. அது என்ன மாதிரியான ஒரு ஆபரேஷன் எதுக்காக அதை பண்ணினாங்கிறத பத்தி ஒரு டீடைல்டான வீடியோவை நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த அன்யூஷுவலான ஆப்ஜெக்டை கொஞ்சம் உத்து பார்த்து உங்களால் அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஸ்விட்ச் பாக்ஸ்ல இருக்கிற பிளக் பாயிண்ட் மாதிரியே இருக்கக்கூடியது உண்மையில ஒரு டெலிவிஷன் லைட் சிமுலேட்டர். இதை எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா யாருமே இல்லாத வீட்டுல திருடனங்க நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள ஆள் இருக்கிற மாதிரி செட் பண்ண இந்த சிமுலேட்டரை ஆன் பண்ணி விட்டுருவாங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு உள்ள ஆள் இருக்கிற மாதிரியே தான் தெரியுங்கிறதுனால ரொம்ப ஈஸியா அவங்களை ஏமாத்திடவும் முடியும். இந்த டெக்னாலஜி எல்லாம் 1990களில் வந்த ஹோம் அலோன் சீரீஸ் படங்கள்லயே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அமெரிக்கன் டாலர்ல ஆரம்பிச்சு காந்தி தாத்தா பொக்கவாயோட சிரிக்கிற நம்ம ஊர் கரன்சி நோட்டு வரைக்கும் நோட் அடிக்கிறதுக்கு எது முக்கியம்னு கேட்டா கண்டிப்பா பேப்பர் தான் தேவைன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்னா உலகத்துல அச்சடிக்கப்படுற பெரும்பாலான கரன்சி நோட்டுகளுக்கு பேப்பர் பயன்படுத்தப்படுறதில்ல, அதுக்கு பதிலாக பருத்தி பஞ்சுகளை தான் பயன்படுத்தவும் செய்யறாங்க. அதனால பணம் தண்ணியிலேயே விழுந்தாலும் எந்த விதமான டேமேஜ் ஆகாது, துணி மாதிரியே துவைச்சு காய வச்சிடலாம்னு சொல்லி ஒரு காரணத்தையும் சொல்றாங்க. ரோட்டுல வண்டியை ஓட்டிட்டு போகும்போது குறுக்க வர நாய் மாதிரி டிராபிக்கே இல்லாத மாநிலத்துல பைலட் பிளேனை ஓட்டிட்டு போனாலும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை ரீச் பண்றதுக்குள்ளார இந்த பறவைகளோட அட்டகாசம் கொஞ்சம் அதிகமானதாவே இருக்கும். அதனால ஃப்ரண்ட் கிளாஸ விமானங்களோட முன்பக்கமா செட் பண்றப்போ அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒன்னா இருக்குங்கிறத பார்க்க இப்படி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. சிம்போனி ஆர்கெஸ்ட்ராவை கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சுன்னு இங்க சில அதிபுத்திசாலிங்க டைப்ரைட்டர் சவுண்டை வச்சு மியூசிக்கை கிரியேட் பண்ணி கதற விட்டுருக்கானுங்க பாருங்க. காலேஜில் நடக்கிற கல்ச்சுரல் கலாட்டாவை பொறுத்த வரைக்கும் ஏறத்தால எல்லா நாடுகளையுமே ஸ்டூடெண்ட்ஸோட அட்ராசிட்டிங்கிறது ஒரே மாதிரியானதாக தான் இருக்கும். இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரியூஸ் யூனிவர்சிட்டியை தவிர நீங்களாம் என்னடா கல்ச்சுரல்ஸ் நடத்துறீங்க, நாங்கள் நடத்துகிற பாடுற பார்ட்டின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒவ்வொரு கிருக்கனும் ஷேவிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நிறைய யூஸ் பண்ணி அவங்க இன்விடேஷன் செரமனியை ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. எந்த மானங்கட்ட கூமுட்டை இந்த ஐடியாவை கொடுத்தாங்கிறது தான் தெரியல. கடையில 10 ரூபாய் கொடுத்து பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே அதோட பாக்கெட்டை பிரிக்கும் போது இப்படி தோணிருக்கும். இந்த சிப்ஸ் பாக்கெட்டை தயாரிக்கிறவனுங்க சரியான டுபாக்கூரா இருப்பானுங்க போல. பாக்கெட்ல பாதி சிப்ஸை போட்டுட்டு மீதியை காத்தடிச்சு கொடுத்துருக்கானுங்க. இந்த உலகத்துல பெரும்பாலான மேனுபேக்சரர்ஸ் திருட்டு பசங்கதாங்கிறது ஒரு வகையில் உண்மைதானாலும் இந்த சிப்ஸ் பாக்கெட்ல காத்து அடைச்சு விற்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இந்த பாக்கெட்டுக்குள்ளார அவங்க அடைக்கிறது வெறும் காத்து மட்டும் இல்ல, அது நைட்ரஜன் வாயு. பாக்கெட்ல இருக்கிற பொட்டேட்டோ சிப்ஸ் பழசாகாம குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா கெடாம இருக்கத்தான் இப்படி பாதிக்கு பாதி காத்து அடிச்சு கொடுக்குறாங்க நமக்கு.
அத்திப்பழத்தை புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்தன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு அத்திப்பழத்தை நீங்க புட்டு பார்த்தாலும் எல்லாமே மேக்சிமம் சொத்தையாகும். சின்ன குளவிகளும் பூச்சிகளும் அதில் உற்பத்தி ஆகி இருக்கிறதையும் பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணம்னா, பொதுவா ஒரு தாவரத்தோட பூவில் இருக்கக்கூடிய மகரந்த துகள்கள் தான் பூக்களாலையும் தேனீக்களாலையும் வேற ஒரு செடிக்கு எடுத்துட்டு வரப்பட்டு மகரந்த சேர்க்கை நடந்து புது தாவரங்களும் காய்கனிகளும் உருவாகும். ஆனா அத்தி மரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான மகரந்த துகள்கள் அதோட பழத்துக்குள்ள தான் இருக்கும். அதனால அதுக்குள்ளார ஓட்ட போட்டு உள்ள போகக்கூடிய குளவிகள் அந்த மகரந்த துகள்களையே சாப்பிட்டு அங்கேயே முட்டையும் வச்சுட்டு வந்துடும். அதனால தான் இந்த அத்தி பழத்தை புட்டு பார்க்கும் போது உள்ளார நிறைய பூச்சிகளோட சொத்தையா இருக்கும். இப்படி ஒரு விஷயத்தை நீங்க இப்பதான் முதல் தடவையா கேள்விப்படுறதா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மூலமா இந்த விஷயத்தை எத்தனை பேர் புதுசா கேள்விப்பட்டீங்கிறதையும் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். ஆஸ்திரேலியாவில் எந்த ஒரு ஆத்து பக்கம் போனாலுமே அதில் ஒரு கங்காருவாவது நீந்தி போறதை கண்டிப்பாக பார்த்துட முடியும். எலிகளுக்கும் நண்டுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னன்னா, ரெண்டுமே ஆழமா சுரங்கம் தோண்டுறதுல எக்ஸ்பர்ட். குறிப்பா நிலத்தடியில் இருக்கிற தண்ணிக்காக இதுங்க ஆழமா சுரங்கம் தோண்டக்கூடிய ஒன்னாவே இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற விஷயம் இன்னைக்கு உலகம் போறா இருக்கு. அதுக்கு தாய்லாந்துல வாழற டாக்ஸி டிரைவர்ஸும் விதிவிலக்கலன்னு தான் சொல்லணும். அங்க இருக்கிற டாக்ஸி டிரைவர்ஸ் கிராக்கி பிடிக்கிறதுக்காக மட்டும் டாக்ஸியை பயன்படுத்துறது இல்ல, தக்காளியை விளைய வைக்கவும் வெள்ளரிக்காயை விளைய வைக்கவும் சில பல கீரைகளை பயிர் பண்ணவும் டாக்ஸியோட டாப் ரூஃபை பயன்படுத்திட்டு வராங்க. டாக்ஸி ஓட்டின மாதிரியாச்சு, காய்கறியை விற்பனை பண்ண மாதிரியாச்சு. ரொம்ப ரேரான நேச்சுரல் ஃபினாமினன்ல ஒண்ணுதான் இந்த ஐஸ் ஃப்ளோ ரொட்டேஷன். ஸ்லோவா மூவ் ஆகிற ரிவர்ஸ்லயும் லேக்ஸ்லயும் விண்டர் சீசன்ல தண்ணி உறைஞ்சு போற சமயங்கள்ல இப்படி ரேரா வட்ட வடிவமா ஐஸ் கட்டிகள் உருவாகும். இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் நிறைய பழங்கள்ல ஓட்டப்பட்டு விற்பனை செய்யப்படுறத நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம். அதுல சில சமயம் ஸ்டிக்கர்ஸோட கலர் பழங்களால ஈர்க்கப்பட்டிருக்கும். இதுக்கு காரணம் அந்த ஸ்டிக்கர்ஸோட மெட்டீரியல் ரப்பர் மரத்துல இருந்து தயாரிக்கப்படுறதுனாலையும் மட்டுமில்ல, பழங்கள்ல இருக்கிற கெமிக்கல் காம்பவுண்டும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லணும். இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற சில செம்மறியாடுகளுக்கு இப்படித்தான் செம்மண் கலர்ல பெயிண்ட் அடிச்சு விட்டு அதை ஃப்ரீயா மேய விட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம ஊர் மாதிரியே ஆட்டை களவாடிட்டு போற திருட்டு பசங்க தொல்லை அங்கேயும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால உஷாரான இந்த ஆடுகளோட ஓனர் இப்படி பெயிண்ட் அடிச்சு விட்டு மற்ற ஆடுகளோட மேய விடுறது மூலமா அதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணாம ஆரம்பிச்சிருக்காரு. கடலுக்கடியில் வாழற கிளாம்ஸ் வகைகள்லயே ரொம்பவும் வினோதமான ஒரு இனம் தான் இந்த டிஸ்கோ கிளாம்ஸ். ஆரஞ்சு நிறத்துல இருக்கிற இந்த கிளாம்ஸோட விளிம்பு பகுதியில எலக்ட்ரிசிட்டி மாதிரி பளிர்னு வெளிச்சம் உருவாகிறத பார்க்க முடியும். ஆனாலும் இந்த கிளாம்ஸ் உண்மையிலேயே மின்சாரத்தை வெளியிடுறதில்ல. இந்த கிளாம்ஸோட விளிம்பு பகுதிங்கிறது சிலிக்கா நிறைஞ்ச செல்களால உருவாக்கப்பட்டிருக்குங்கிறதுனால அது மின்னும் போது நமக்கு ஏதோ அதுல மின்சாரம் பயிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம தன்னோட இந்த ஸ்பெஷலான பவரை வச்சு மற்ற பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு டிஃபென்ஸ் ஆயுதமாகும். இதை பயன்படுத்திக்கும் செய்து இந்த டிஸ்கோ கிளாம்ஸ். என்னதான் கோழி தினமும் முட்டை போட்டாலும் அது என்னமோ ஒரே சைஸ்லயும் ஷேப்லயும் இருக்கிறது இல்ல. ஆனா முட்டைகள் அடுக்கி வச்சிருக்கிற பெட்டியில எல்லா முட்டைகளுமே மேக்சிமம் ஒரே மாதிரி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுக்கு காரணம் இப்ப நீங்க பாக்குற இந்த மெஷின் தான். இது மாதிரி முட்டையோட எடையை கால்குலேட் பண்ணி தான் ஒரே மாதிரி எடை இருக்கக்கூடிய முட்டைகளா தேர்ந்தெடுத்து அதை பாக்ஸ்ல அடுக்கவும் செய்யறாங்க. சிக்காகோ மாதிரியான குளிர் நிறைஞ்ச இடங்கள்ல குறிப்பா விண்டர் சீசன்ல அங்க இருக்கிற ட்ரெயின் டிராக்ல சில பேர் தீ வைக்கிறத பாக்கலாம். இதுக்கு என்ன காரணம்னா, குளிர்காலத்துல அதிகமான பனிப்பொழிவு இருக்கிறதுனால நிறைய பனிக்கட்டிகள் தண்டவாளங்கள்ல விழுந்து ஆக்கிரமிச்சு ரயில் நகர்ந்து போறதுக்கு சில சமயம் தடையான ஒன்னாவும் மாறிடும். அதனால பர்டிகுலர் டைம் பீரியட்ல அந்த டிராக் எல்லாத்தையும் ஹீட் பண்ணி விடுவாங்க. அந்த காட்சி தான் இது. அமெரிக்காவில் சில இடங்கள்ல கொழுத்து பெருத்து போன எலியோட உருவத்தை கிட்ட வச்சு சில பேர் போராட்டம் பண்றதை பார்த்திருக்கலாம். ஏதோ தெருவில் வித்த காட்டுற மாதிரியே இது முதல்ல தெரிஞ்சாலும் உண்மையில் இது அமெரிக்காவில் நடத்தப்படுற ஒரு விதமான கவன ஈர்ப்பு போராட்டம். அமெரிக்கன் லேபர் யூனியன் சார்பா ஸ்ட்ரைக் நடத்தினா இப்படி எளிய சிம்பிளா வச்சு தான் அங்கே போராட்டமே நடத்துவாங்களாம். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.